வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஓரியன் சீசன் 2 எபிசோட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோட் கொண்டு போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே உன்னோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அந்த கிச்சன் வந்து தோக்கடிக்கணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த காடஸோட பவர் எங்களுக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்ப போகிறதுக்கான சான்ஸ் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சொல்ல என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறோம். இல்லை, எங்கள் அப்பா பற்றி கண்டுபிடிக்கணுன்ற பேரில் உங்களோட வாழ்க்கை வரலாம் நான் அழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் வந்து உசுக்கி ஃபைட்டில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கிடையாது. அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வெறுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. சரி, உங்கள் கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுமி பார்த்து அவன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, துணிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுமி வந்து சமாளிக்காது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். முசாஷியோட ஸ்வாட் தானே, அதை நீங்கள் எப்படி திருடி தந்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நம்ம முசாஷியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி முசாஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு நோவா வந்துட்டு உனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம அந்த டாப்பில் இருக்கிற எனிமி பொசிஷனில் நம்ம வந்து தோக்கடிக்கணும். ஏன்னா எனிமி பொசிஷன். ஆமாம் சரி கொஜிரோ, இதை நம்ம வந்து பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஜிரோ கிட்ட கேட்க, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்கிறான். அப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. அந்த ரூமில் தான் வந்து அந்த காடஸ் இருக்குது தெரியுமா, அவங்கள வந்து எழுப்ப முடியுமாம்மா. அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஓனிஸ்லாம் வந்த காலருக்கு தெரியுமா, அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துக்கு வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தலாமா. அந்த பிளேட்ஸில் எல்லாமே வந்து நிறைய எனர்ஜிஸ் எல்லாம் இருந்துச்சாமா, அதை வச்சு அந்த ஓனிஸ்லாம் பயங்கரமாக வந்து அடிக்கலாமாம்மா. அந்த ஸ்வாடை கொடுத்த தெரியுமா, அந்த பொண்ணு பேர் தான் வந்து ஒப்சிடியன் காடஸ். காலம் கடந்து போக வந்து ஸ்பிரிட்டாக மாதிரி மக்களோட உடம்புக்குள்ளே வந்து போனாலாமா. அதே மாதிரி இப்போ நம்ம முசாஷி வந்து உடம்புக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது என் உடம்புக்குள்ளே அப்படின்னு சொல்லி முசாஷி கேட்குறான். ஆமாம், உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெஷல் பவர் வந்து எங்களுக்கு தேவைப்படுது, அப்போ தான் ஹினாமோட்டை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன், அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். அதை வந்து யோசிச்சு பார்க்குறான். அண்ட் இந்த ஒரு ட்ரெஷருக்குள்ள வந்து அந்த காடஸோட பவர் வந்து வெயிட் பண்ணுறதுக்கான சக்தி வந்து இருக்காமா. ஸோ இப்போ அவங்க எழுந்தால் மட்டும்தான் அந்த ஒச்சி அப்படிங்கிற ஒரு கிச்சனை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நம்மக்கிட்ட நம்ம லார்ட் வந்து கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜிஸ் எல்லாம் வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படி நம்ம எடுத்து வைக்கலாம், நம்ம ஹினாமோட்டாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். என்னோட காம்ப்ளெட்ஸ் எல்லாம் காப்பாற்றி ஹினாமோட்டோக்கு ஒரு பீஸ் வந்து கொண்டு வரணும்னா இதை நம்ம பண்ணிதாகணும், எனக்கு அதை தவிர வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோவை வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓ, உன் ஃப்ரெண்ட்ஸை தான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நான் இதை பண்ணனா அவங்களால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்கிறான். பிளாக் டாக்ஸ் அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து கேட்கும்போது அவங்க வந்து நம்மளை மாதிரி வந்து புஷிஷ் தான், பட் அவங்க வந்து ஓனி சைடு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படினா இதை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ ஷோராக சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் கண்டிப்பாக ஷோராக தான் சொல்கிறேன். இங்கே வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டேன், அதுக்காக நான் இதை வந்து பண்ணிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் நம்ம நோவை வந்து அந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே ஏதோ பிளட் வந்துருக்கு. ஸோ இது வந்து அந்த பொண்ணோட பிளட் ஆமாம், இப்போ இந்த பிளட் வந்து குடிச்சு அந்த பொண்ணு வந்து வேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி அருகருப்பாக இருக்குது, நான் பண்ணல அப்படிங்கிற சொல்ல குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோவை வந்து குடிக்க வச்சிடறான். சடனாக நம்ம ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னமோ ஆகுது அப்படிங்கிற சொல்ல சும்மா பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன். எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டு வெளியே போக, பட் உள்ளே வந்து எதுவும் நடக்கிறமா நம்ம ஹீரோக்கு தோணுது. என்னென்னு பார்த்தா ஒரு லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கணும்னா அந்த 8 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்கள வந்து நம்ம வந்து தோக்கடிக்கணும். அவங்களை தோக்கடிச்சாலே ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த கேர்ட் மவுத் ஓனி இருக்குது தெரியுமா, அந்த மோனியை வந்து தோக்கடிக்கிறது அவங்களோட வேலை. அண்ட் செகண்ட் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒரோச்சி அப்படிங்கிற ஒரு கிஷன் இருக்குல்ல, அதை தோக்கடிக்கிறது அவங்களோட வேலை. அண்ட் தேர்ட் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம கேஸ்டல்குள்ளேயே வந்து நம்மளோட கேஸ்டலில் பாதுகாக்கிறது அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சொல்கிறோம். நமக்கு 3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த பிளாக் கிச்சனை வந்து நம்ம தோக்கடிச்சாகணும், இல்லைனா நம்ம ஹினாமாட்டே வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து அங்கே ஒருத்தர் வந்து ஸ்பை பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து காட்டிட்டு இருக்காரு. இவங்க என்ன நம்மளை தோக்கடிக்கிறக்காண்டி வெறும் 4000 பேர் அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறைச்சட போடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதாக இருந்தாலும் 3 நாள் வந்து ஒரு வச்சு வந்து தோக்கடிக்கிறது அவங்களால கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து வான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நோ எல்லா வேலையும் உங்ககிட்ட கொடுத்துறாங்க, நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே யாரும் வந்து நடந்து போகிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் லாஸ்ட்டில் வந்து புரியும். அப்புறம் இதே மாதிரி வந்து கட்டுறாங்க, ஒரு ஃப்ளாக் வந்து யாரும் மிச்சிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அவாஜி ஐலண்டில் இருக்கிற ஓனி வந்து தோக்கடிக்கிறது எப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒருத்தர் கிராஸ் ஆகிறாரு. அந்த 4 சர்வாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து வேனிஷ் ஆயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. அண்ட் சிமாஜி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்காம நம்மளை தள்ளியே தான் இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒட்டுக்கா சண்டை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சைத்தனை சொல்ல நம்ம ஹீரோ வந்து பாப் சொன்னது வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்களுக்கு எல்லாத்தோட பேர் வந்து சொல்கிறேன், எங்கள் பேரெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இவர்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டுறேன். இப்போ நான் வந்து புஷிஷெல்லாம் எப்போ இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து புஷிஷெல்லாம் வந்து தனியாக தான் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ என் மனசை வந்து நான் மாற்றிக்கிட்டேன், நான் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டேன். புஷிஷ் எப்போவுமே வந்து ஒட்டுக்கா தான் சண்டை போடுவாங்க, நம்ம வந்து ஒட்டுக்கா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த பச்சைத்தனையை சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குறுக்கு இருக்க தெரியுமா, உங்களுக்கு ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்து கூப்பிட்றாங்க. இங்கே நம்ம கொஜிரோவும் அந்த நோவா கிட்ட ஜிசையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு தெரியல, பட் அவர் வந்து சைனெல்லாம் போட்டிருக்காரு, டாட்சுமியோட சைன் வந்து இதில் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்கிறான். அப்புறம் இங்கே கட்டுறாங்க, நம்மளோட நவுட்டாரோ உங்களோட பிளான் எல்லாம் வந்து சரியில்லை, நான் வந்து உங்கள் கூட நாளைக்கு வரமாட்டேன் அப்படிங்கமா வந்து சொல்கிறேன். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி ஒருத்தர் அங்கே ஸ்பை இருக்கான். ஸோ அதையும் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கான், டெக்கேடே வந்து இந்த போரில் வந்து ஜாயின் பண்ண மாட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அப்படியே தெரிய வருது. ஏ, அப்படியெல்லாம் லூஸில் விட்டுற முடியாது, நான் அவங்க கூட சண்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், எனக்கு அந்த நவுட்டோருங்கிற பையன் கூட மறுபடியும் சண்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒப்சிடியன் கார்டு வந்து நம்ம கைக்கு கொண்டு வரணும், இந்த மிஷின் வந்து நீ வந்து விலகிடு, ஏன்னா நீ அதுக்கு சரிப்பட்டு வரமா. அந்த காடஸ்
மனசை பிடிக்கிற வேலையை வந்து நாங்க பாத்துக்கிறோம், ஏன் அப்படி சொல்லிட்டு இவன் கேட்கும் போது ஏன் நீ வந்து ஃபெயில் ஆயிட்ட அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. எங்க கிட்ட விட்டுருவாங்க அண்ணன் நம்பர் இல்ல சொன்னாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்து அப்படியே வந்து கோவத்தோட அந்த இடத்த விட்டு அந்த அப்படியே போயிடுறாரு. இந்த தடவை நாங்க வந்து தோக்க மாட்டோம் வார் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்படியே அந்த வார் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஓனி அட்டாக் பண்ணிட்டு இருக்க சமயத்துல நடுவுல வந்து ஏதோ ஒரு பெட்ரோல் மாதிரி ஊத்தி அப்படியே கொளுத்து விட்டுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி படி அதோட பொருள் எடுத்து அதையே வந்து போடுறானுங்க. அவங்களுக்கு இதே மாதிரி இந்த நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஐலாண்ட் வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த நெருப்பு அமைக்கிற சமயத்துல வந்து நம்மளோட இன்னொரு படைகள் வந்து அந்த ஒரு ஓனியோட ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதையும் வந்து கட் பண்றதுக்காக வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டுறாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட சேர்த்து வந்து ஒரு 100 பேர் வந்து அந்த யூரா மைன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. ஒப்சிடியன் வந்து உன்னைதான் சூஸ் பண்ணிருக்காங்க, அதனால இந்த வேலையை வந்து நான் உங்ககிட்ட தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ வால்வோ சாவோ இந்த விஷயத்த நான் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஏதோ வந்து பாக்குறாங்க. இவங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஆல்ரெடி ஒரு ஓனி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து உண்மையிலுமே பவர்ஃபுல், அங்க இருக்க ஸ்பைஸ் தான் வந்து இதெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஷிமாசோ வந்து அவங்களோட பவரை லிங்க் பண்ணி சண்டை போற மாதிரி வந்து போக அவங்க சண்டை போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 6 பேர்ல வீட்டுக்கு நீ தான் வந்து வாரிசா வர போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க 7 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து வாரிசா வரணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பேட்டில்ல நான் வந்து செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் செத்தாதான் நல்லது அப்படி சொல்லிட்டு நீ விட்டால விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை வந்து நான் நடக்க விட மாட்டேன், இந்த வாரம் நான் ஜெயிச்சு எங்க 6 பேருக்கு நான் வந்து பெருமை சேர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவன் வந்து சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவங்க 6 பேர் வந்து சேர்ந்து அந்த ஓனியோட ஹார்ன் இருக்கு தெரியுமா, அதை வந்து அப்படியே விட்டுறாங்க. அந்த ஓனி அப்படியே அழிஞ்சிருது. அப்புறம் இந்த ஷிமாஜுவும் நம்மளுக்கு வந்து டைம் இல்லை நம்ம வந்து உள்ள போனோம் அப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மைன் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. இவங்களும் அந்த யூரோ அப்படிங்கிற மைனை வந்து ரீச் பண்ணோடனே அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க வரக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இன்னொரு கெட்ட நியூஸ் இருக்கு மாஸ்டர், இந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள அந்த செகண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆன அந்த ஒரு டெக்கடே வந்து வர போறான். நம்ம எதுவும் வரமாட்டேன்னு சொன்னே வரானா அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஆக்சுவலி நம்மளோட டெக்கடேக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இங்க வந்து ஸ்பைஸ் இருக்காங்க, ஸோ நம்ம வந்து தனியா தான் வந்து பேசணும்னு சொல்லி இவங்க தனியா முடிவு பண்ணி இந்த விஷயத்தை வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம எதுவும் பண்ணி ஆகணும், எங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிளான் தான். ஒன்னு அந்த யூரா மைனை வந்து இடிக்கிறது, அண்ட் இன்னொன்னு வந்து அந்த பிளேட் எனர்ஜி செயின் அதையும் வந்து எப்படி ரீஸ்டோர்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு தான் எங்ககிட்ட இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோட குரூப் இருக்காங்க தெரியுமா, அவங்க போய் அந்த மைன் வந்து அப்படி இடிக்கிறதுக்கு வந்து ஒரு பாம் வந்து பத்த வைக்கிறாங்க. அங்க வந்து அவன் வந்து வந்துடுறா, அதாவது ஹீரோ வந்துடுறான். அந்த ஒரு பாம் இருக்கு தெரியுமா, அந்த பாம் வந்து கரெக்டா வெடிக்கிற டைம்ல வந்து அந்த பாம் வந்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட டெக்கேடோட ஷிப்புக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறான். டெக்கேடோட ஷிப் கிட்ட போய் அதை வந்து அப்படியே வந்து வெடிச்சிருது. இப்போ உங்களால அந்த ஓரச்சியோட ஹார்ன் வந்து கண்டிப்பா பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த ஒப்சிடன் காடஸோட வெசல் வந்து நாங்க வந்து கொல்ல போறோம் அப்படி சொல்லி வந்து சொல்றான். அப்ப நம்ம குரோக்கோ இருக்க தெரியுமா, அவங்களோட இடத்துல வந்து கட்டுறாங்க. ஒருத்தனோட உடம்புல இருந்து ஒரு கல்லு மாதிரி வந்து இவன் வந்து அப்படியே அவங்க கிட்ட வந்து பேசுறான். இதெல்லாம் எப்படி நினைச்சதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க, உங்களோட இடத்துல வந்து எங்களோட ஸ்பைஸ் வந்து நாங்க வச்சோம், உங்களோட பிளான் நாங்க வந்து சீக்கிரட்டா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ புஷிஷெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ஹினோமோட்டோவை காப்பாத்துறதுனால சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களால காப்பாத்த முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கையில போய் இந்த ஒரு மிஷின் வந்து கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து நீ குறைச்சட போட்ட அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும் போது அது டெக்கேட தான், அது டெக்கேட தான் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கத்துறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம டெக்கேட வந்து அந்த பிளாஸ்ட் லென்ஸ் ஆகலாம், ஒருத்தன் வந்து அப்படியே பிடிச்சி வச்சிருக்கான், இவன் எப்படி சர்வே ஆனா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. எங்களோட இடத்துக்கு நீ ஸ்பைஸ் அனுப்பி எங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு நீ நினைச்சில, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே போய் எப்படின்னு சொல்லி நீ கேட்கறியா? இது வரைக்கும் எங்களோட உசுகி நாடான பிளாக் இருக்கு தெரியுமா, அந்த ஒரு பிளாக் வந்து எந்த ஒரு சோல்ஜர்ஸ் வந்து மிதிச்சது கிடையாது. அந்த ஒரு பிளாக் வந்து எங்களோட பெருமை, பட் உங்களோட சோல்ஜர்ஸ் வந்து எங்களோட பிளாக் வந்து மிதிச்சாங்க, அப்பதான் நாங்க வந்து அவங்கள ஸ்பைஸ் சொல்லி கண்டுபிடிச்சோம். வேணுக்குன்னு நாங்க வந்து கொஞ்சம் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தோம், பட் எல்லாமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இனிமே வெக்டரி வந்து எங்களோடது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து நடுங்கே சாக போற அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது இப்ப யாரும் வந்து என்னை கொல்ல போறாங்க, எவனாலும் என்னை வந்து அழிக்க முடியாது அப்படி சொல்லும் போது நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, இப்ப வரப்போறோம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க, எங்க இடத்துல வச்சு அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க, கொஞ்சம் திரும்பி பாருக்கண்ணா அப்படிங்கிற சொல்ல நம்ம நோ வந்து இவன் வந்து அட்டாக் பண்ணி அவனோட பிளேட் எனர்ஜி வந்து பிளாக்கேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவனோட பிளேட் வந்து நொறுங்கி போகும், இல்லைனா அந்த பிளேட் வந்து நீ கொல்லும் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்புறம் கடைசியில் ஒரு கூஸ் பம்ப்ஸோட இந்த ஒரு எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்பைஸ் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபேக்காக வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ அந்த எனிமை படைக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுச்சு, இப்போ அவங்க ஜெயிக்க வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் 6 எபிசோட்ஸ் இருக்கு தெரியுமா, அது வந்து உண்மையிலுமே பயங்கரமாக இருக்கும், ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம், அது வரைக்கும் பாய்.